యోషువాయన పుస్తకం యెహోషువన పుస్తక నాలుగవ అధికారం నాల్కనే అధ్యాయ ఏడవది వచనం ఏడనే వచన நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். இவங்க யோர்தானை கடந்து அக்கறைக்கு போனோம். ಇವರು ಯೋರ್ದಾನನ ದಾಟಿ ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. ಅಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಇಂದ ಪತ್ತೆ ಕಟ್ಟಲುಡೆಯ ಪೆಟ್ಟಿಗೆ ಸುಮಂತ ಕೊಂಡು ಪೋರಂಗ ಮಂಚುಷದ ಪೆಟ್ಟಿಗೆನ ಹೊತ್ತು ನಡೆಯುವಾಗ ಇಂದ ಕಾಲ ಎತ್ತುಮೈ ಯೋರ್ದಾನ್ ನದಿ ಓರತಲ ವೈಕರಂಗ ಇವರ ಕಾಲುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಯೋರ್ದಾನ್ ನದಿಗೆ ಮುಟ್ಟಿಸಿದ ತಕ್ಷಣ ತನ್ನಿ ಮಳೆಗಾಲಮಾ ಇರುಕರಪಡಿನಾಲ ಪೊರಂಟು ಹೋಗಿತ್ತು. ಅದು ಮಳೆಗಾಲವಾದದರಿಂದ ಹರಿಯುವಂತಹ ನೀರಿನ ಸಮಯವಾಗಿತ್ತು. ಕರೆ ಪೊರಂಟು ಹೋಗಿತ್ತು. ಅದು ಆ ದಡ ಮೀರಿ ಹರಿಯುತ್ತಿದ್ದಂತ ಸಮಯ அவருடைய பிள்ளைகள் அக்கறைக்கு போவதற்காக அவர ஜனரு ஆச்சி தடக்கு ஹோகுதக்கோஸ்கர தண்ணி ஆதாம் வாழ்ந்த ஊர் வரையில குவியலாக நின்றது என்று வேதம் சொல்கிறது. ஆ ஒன்று நீரு ஹாகி ஏதேனின கடைக்கு ஹாகி கோடையந்தி நின்றது ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಸಾತಾನ್ உங்களுக்கு பெரிய உபத்திரமோ மந்திரமோ பில்லி சூனியங்களோ உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரலாம். சைதானನು ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ವೈರಿಯಾಗಿ ಶತ್ರುವಾಗಿ ಮಾಟ ಮಂತ್ರದ ಕಟ್ಟುಗಳ ಮೂಲಕ ವೈರತ್ವದಿಂದ ಬರಬಹುದು. ಅನೇಕ ವ್ಯಾಧಿಗಳು ಬರலாம். ಅನೇಕ ವ್ಯಾಧಿಗಳು ಬರಬಹುದು. ದೇವರೇ பிள்ளைகள் அந்த ஜெபித்த மாத்திரத்தை తిന്നിட்டு அது எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துக்கு போய் நின்னு போயிடும். ಆದ್ರೆ ದೇವ ಜನರು ದೇವ ಮಕ್ಕಳು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಅದು ಯಾವ ಕಡೆಯಿಂದ ಬಂತೋ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. ಅದು ಮಳೆಗಾಲಮಾ ಇರುತ್ತದೆ. ಅದು ಮಳೆಗಾಲವಾಗಿತ್ತು. ತಣ್ಣಿ ಕರೆ ಪುರಂಟು ಬಂದದೆ ಆ ನೀರು ದಡಮೀರಿ ಹರಿಯುತ್ತಿತ್ತು. ಆ ತಣ್ಣಿ ಅಂತ ಎಣದೇನ ಸೇದು ಪಿನ್ನಿಟ್ಟು ಆದಾಮ ವಾಂದ ಊರು ವರೆಗೆ ಕುವಿಯಲಾ ನಿಂದೆದೆ ಅಂತ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ಆದ್ರೆ ಈ ಆದಾಮಿನ ಊರಿನ ಕಡೆಗೆ ಹಾಗೆ ಗೋಡೆಯಂತೆ ಆ ನೀರು ನಿಂತು ಹೋಯಿತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. உங்களுக்கு விரோதமாக எழும்புற நிமக்கு விரோதமாக ஏழுவா சாத்தானுடைய கூட்டம் பின்னிட்டு போகும். சைத்தானன கூட்டவு ஹிஞ்சாரி ஹோகுத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஷ்டு மந்தி நம்புத்தீரி? நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. நீங்க கர்த்தன மக்களாகிதீரி. நீங்க இஸ்ரவேல காட்டில உயர்ந்தவங்க. நீங்க இஸ்ரவேலன கட்டளையன நிறைவேறுசுபவரு. அவங்களுக்கு அந்த டைம்ல இயேசு சிலுவையில மரிக்கல. ஆதரி அவர்கே ஆ ஒரு காரியங்களை அவர் பிரீத்திசலில்ல. அவர் சகல அதிகாரத்திலும் வானத்திலும் பூமியில சகல அதிகாரத்தை பெற்று நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனி லோகத்தில் எல்லா அதிகாரங்களன நமக்கு அதிகாரம் அவர்கள் விட்டு விலகி போகும். இதுதான் மேல வைக்கிற விசுவாசம். இதே விசுவாசமாகிதே. நீங்க விசுவாசம் வைங்க. நீவு நம்பிக்கை இடி. விசுவாசம் வைக்கும் போது கர்த்தருக்கு அது பிரியமா இருக்கும். இந்த நம்பிக்கைய மேல நீவு பரவசதிந்திரபேக்கு. அது போகுமா போவாதான்னு சொன்னீங்கனா போவே போவாது. போகுதா ஹோகல்வா எம்புவ சம்சய இருவதாதரே நீ கர்த்தருடைய நாமத்தினால போவோம். நீ கர்த்தன ஹெஸ்னால ஹோப்பேக்கு. அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஆ அதிகாரவன கொட்டிதானே. அவ சகல அதிகாரத்துக்கு பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாரு. ஆதனு சகல அதிகாரவன கர்த்தனாத தேவரிந்த படுத்துக்கொண்டாரு. அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆ அதிகாரவன நனகு சக கொடுத்தாரு. அவர் அதிகாரமுடைய நாமத்தினால நான் ஓட்டுவேன். ஆ அதிகாரத்தின்த நான் நின்னு ஓடிசுத்தேனே. பிசாசுகளை ஓட்டுவேன். சைத்தானன ஓடிசுத்தேனே. அநேக வியாதிகளை ஓட்டுவேன். அநேக வியாதிகளன ஓடிசுத்தேனே. தரித்திரங்களையும் சாபங்களையும் ஓட்டுவேன். அநேக சாபங்களன வியாதிகளன ஓடிசுத்தேனே. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமா இருக்க ஜெபிப்பேன். ஒன்னொந்து விசுவாசிகளு சக தேவ ஜனரு சக ஆசீர்வாதவாகிருவಂತೆ நான் பிரார்த்திசுத்தேனே. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஷ்டு மந்தி நம்புத்தீரி? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஷ்டு மந்தி நம்புத்தீரி? ஹalleluya ஹalleluya. யோசுவா புத்தகம் யெகோஷுவன புத்தகம் நாலாம் அதிகாரம் நாலாவது அத்தியாயம் 20வது வசனம் 20வது வசனம். ஆமென். இப்ப என்ன செய்றாங்க? இல்ல ஏன் மாட்டதா இதரே? யோர்தான் நதி ரொம்ப ஆழமான நதி. யோர்தான் ஹொளியு ரொம்ப ஆழமானது. இந்த ஆழமான நதியில இந்த ஆழமான நதியில அவங்க அக்கறைக்கு கடந்து போணும். அவரு ஆச்சி தடக்கே போகவேக்கு. அப்ப தண்ணி வறண்டு போச்சு. ஆதரி ஆ நீரு ஹாகி நின்னு போயிடு. அதுல பெரிய பெரிய கல்லுங்க இருந்தது. அலி தொட்ட தொட்ட கல்லுகள் இருந்தது. 12 கோத்திர தலைவர்களும் ஒவ்வொரு கோத்திரத ஒவ்வொரு குலத அந்த 12 கற்களை சுமந்து கொண்டு ஆ 12 கல்லுகளை நான் ஹொத்து கொண்டு அந்த கில்காவல வைத்தாங்க. ஆ ஒரு கில்காலினல இட்டரு. அவங்க உங்க பிள்ளைங்க இது எது
என்று கேட்டா நின் மக்கள் யாவதுக்கோஸ்கர இது என்று கேட்டா மழை காலத்துல புரண்டு வந்தது தண்ணி இது மழை காலத்தில் ஹப்பி ஹரியுத்திதந்த ஹகால தேவனுடைய பெட்டியை சுமந்து வந்த மனுஷருடைய கால்கள் பட்ட மாத்திரத்துல தண்ணி பின்னிட்டு போனது மனுஷ பெட்டிகேன ஹோத்த ஜனரு இ காலிட்ட தக்ஷண இது அறியுவது நின்று போயிது என்று ஹேளபேக்கு என்று ஹேளிதா ஹalleluya 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 உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க என்று சொல்றாங்க நிம்ம மக்களுக்கு இவுகளنا ஹேளிரே என்று பிள்ளைகளுக்கு சொல்லுங்க என்று சொல்றாங்க மக்களுக்கு ஹேளி என்று ஹேளிதனு ஹalleluya ஹalleluya நீங்க எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பற்றி சொல்றீங்க நீங்க எஷ்டு மந்தி நிம்ம மக்களுக்கு ஹேளுதா இதிரா கர்த்தர் செய்த நன்மைகளை பிள்ளைகளுக்கு சொல்றீங்களா கர்த்தர் மாடிருவந்தா ஒళ్ళే காரியங்களை ஆண்டவர் இந்த இடத்திலிருந்து தான் கொண்டு வந்தார் என்று சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு சொல்றீங்களா ஆதரி நிம்ம பித்ருகளு இந்த காரியங்களை ஹீக ஆயிதந்து யாராவது ஹேளுதா இதிரா இந்த கஷ்டத்திலிருந்து என்ன ஆசீர்வாதத்துல கொண்டு வந்தாரன்னு நீங்க சொல்ல முடியுமா இந்த கஷ்டத்தின் கர்த்தனு நன்னு பிடிச்சி ஹொரகி தந்தா யாதிலிருந்து என்ன சுகமாய் கொண்டு வந்தார் உங்க பிள்ளைகளுக்கு சொல்றீங்களா யாதிகளின் குணப்படிசி கர்த்தனு நன்னு நீங்க தானே போதகரா இருக்கணும் நீங்க தானே போதி போதகரா இருக்கணும் நீவே போதகராகிறபேக்கு ஹalleluya 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 ஆக இந்த கல்கள் அங்க கில்காவல ஏதாவது யோர்தான்ல இருந்து கில்காவல வைத்தாங்க மத்து யோர்தானின ஹொளை ஒளகின்த கில்காலுக்கே வந்தரு அந்த கில்கால்னு சொல்ற இடம் ஆ கில்கால் இம்மந்த ஸ்தல நிந்தைகளை புரட்டி போடுகிற இடம் நடைபெறாத அற்புதத்தை காரியங்களையும் எங்களுக்கு செய்தார் தேவரு அற்புதவாத காரியங்களனும் பராக்கிரம காரியங்களனும் நமக்கோஸ்கரவாகி அத்தனு மாடிதனு எங்களுக்கு செய்தார் ஹேகே மாடுதா எங்களுக்கு செய்தா நமக்கே மாடிதனு ஆமென் ஆமென் அப்படி சொல்லுங்க ஆ ரீதியா கேள்வி சொன்னாதான் பெற முடியும் கேளுதரேனே அதன படுத்துக்கொள்ளல அவிசுவாசமா இருந்தா பெற முடியாது அவிசுவாசத்தின் இதரே அது ஒண்ணு சாத்தியமில்ல விசுவாசம் வேக்கு விசுவாசம் வேணும் விசுவாசம் வேக்கு விசுவாசம் வேணும் விசுவாசம் வேக்கு கர்த்தர் மேலே கர்த்தன மேலே அவருடைய சிலுவையின் பாடுகள் மேலே அதன சிலுவைய பாதங்கள் மேலே அவர் உயிரோடு எழுந்தது இயேசு கிறிஸ்துவின் மேலே அதன அதன புனருத்தானமாகி ஏத இயேசுவாகிதானே நீங்க விசுவாசிக்கிற பிள்ளைகளா அதன மேலே நம்புவ மக்களாக காணல் பட வேண்டும் ஹalleluya ஹalleluya இரண்டாவது காரியத்தை பார்க்கறோம் இரண்டாவது காரியவன நோட்டே அதுக்கு முன்னால சங்கீத புத்தகம் கீர்த்தனைகள் 106 106 13வது வசனத்தை வாசிக்கலாம் ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அவருடைய ஆலோசனைகளுக்கு அவர்கள் காத்திராமல் சீக்கிரமா மறந்து போயிரறாங்க சீக்கிரமா மறந்து போயிரறாங்க வேகனே ஆதன கலசங்களை மறந்து போகுதாரு கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போறாங்க கர்த்தனு மாடுவ ஒళ్ళే காரியங்களை மறந்து போகுதாரு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன நன்மை செய்தாரோ கர்த்தனு நம்ம ஜீவிதத்தில யாவ ஒళ్ళే அத சொல்லி சொல்லி பிள்ளைகள் இடத்துல சொல்லி ஆண்டவர்ட்ட சொல்லி நன்றி சொன்னாதான் அவருக்கு ரொம்ப பிரியம் அதனு நம்ம மக்கள் வழியில ஹேளி ஹேளி கர்த்தனுக்கு வந்தனைகளை செலுத்தಬೇಕು கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவனை ಸ್ವಲ್ಪ விஷயத்தில நீ நம்பிக்கைஸ்தனா அநேக காரியங்களுக்கு அவன் அதிவே அதிகாரியாக மாற்றுகிறான் அநேக காரியங்களுக்கு நின்னு அதிகாரியனாகி மாடுதானே ஹalleluya 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 ஆனாலும் நீ கொஞ்ச நன்மைகள் ஒரு கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட பிறகு ஆகதரை நீ ஸ்வல்ப நம்பிக்கையன கர்த்தனಿಂದ ஹೊಂದಿದ ನಂತರ நீ अनेक நன்மைகளை பெற अनेक ஒళ్ళే காரியಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು கர்த்தர் நன்மைகளை செய்தார் கர்த்தನು ನನಗೆ ಒళ್ಳే காரியಗಳನ್ನು ಮಾಡಿದನು கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் ಆತನು ನನಗೆ ಒళ್ಳే காரியಗಳನ್ನು கர்த்தர் என்னை சுகப்படுத்தினார் ಆತನು ನನಗೆ ಸೌಖ್ಯಪಡಿಸಿದನು நானும் என் பிள்ளைகளும் வீட்டாரும் சுகமாய் இருக்கிறோம் நானும் ನನ್ನ ಮಕ್ಕಳು ನನ್ನ ಯಜಮಾನರು ನಮ್ಮ ಕುಟುಂಬಸ್ಥರು ಸೌಖ್ಯವಾಗಿದ್ದೇವೆ ಅವರಾಲೆ ಇರುಕರೋಂ ಒಂದಾಗಿದ್ದೇವೆ எங்க ಬಲತಾಲ ಇಲ್ಲ எங்க பலத்தால இல்ல நம்ம பலன் இல்ல எங்க ஞானத்தால இல்ல நம்ம ஞானத்தின் இல்ல எங்க புத்தியால இல்ல நம்ம புத்தியின் இல்ல எல்லா கர்த்தரால ஆகும் எல்லா கர்த்தனின்தலே சாத்தியம் எல்லா கர்த்தரால ஆகும் எல்லா கர்த்தனின்தலே சாத்தியம் ஹalleluya 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 கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் நாமக்கே ஸ்தோத்திரம் உண்டாகலே ஆமென் ஆமென் கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் கர்த்தரே நாமக்கே ஸ்தோத்திரம் உண்டாகலே 22வது வசனத்தை வாசிக்கலாம் அதுல சங்கீதம் 22 22வது வசனம் தேவனை மறந்தார்கள் ரட்சகரை தேவனாய் தேவனை மறந்தார்கள் தம்ம ரட்சகராத தேவரனு மறந்து விட்டரு இப்படி இவ்வளவு பெரிய அற்புதம் செய்தவரே இந்த ரீதியாக அற்புதம் ஆனத தேவன் யோர்தான் நதியை பின்னிட்டு போக செய்து கில்காலுக்கு நடந்து போனவரை செய்தவரே யோர்தான் ஹொளையன்ன அறியுதன்ன நில்லுவந்தே மாடி கில்காலுக்கு நடசித தேவரு மறந்து போனாங்க மறந்து விட்டரு நீங்க எத்தனை பேர் மறந்து போறீங்க எஷ்டு மந்தி நீ மறந்து போகிறீரா மறக்காதீங்க மறையவேடி உங்க வாழ்க்கையில மறக்கவே மறக்காதீங்க நம்ம ஜீவிதத்தில் மறையலேபேடி எந்த நிலையிலிருந்து தேவன் தூக்கி வந்தாரோ ஆமா பரிஸ்தித்தின் கர்த்தனு நிமனு மேலேத்திதா அது உங்களுக்கு ஒரு அத சொல்லி சொல்லி ஜெபிக்கிறதான் தேவன் அத ஹேளி ஹேளி பிரார்த்திக்கಬೇಕು ஹalleluya 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 கர்த்தர் அததான் விரும்புகிறார் அதக்கோஸ்கரவாகி கர்த்தனு தாவீது அததான் சொல்றான்
தாவீது அதான் சொன்னார். தாவீதன் அதனே ஹெளிதா. ஆட்டு பின்னால சுத்திட்டு இருந்த என்ன? ஆ ஒரு குறிகள முன்னே இருந்த நன்னனு இன்றைக்கு இஸ்ரவேலுடைய கோத்திரத்துக்கு ராஜாவாக என்ன மாத்தினார். இந்த தின இஸ்ரவேலர குலகளுக்கு ராஜனனாகி அரசனனாகி நன்னனு மாடிதானே. ஆமென். 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 இந்த தாவீது அதனால தான் தேவனுக்கு ஏற்ற இருதயமா மாறி. அதற்காகியே தாவீதனு தேவரன்ன கொண்டாடுவதன நோர்த்தவே. ஏற்ற இருதயம். அவனுக்கு ஏற்ற அவருக்கு ஏற்ற இருதயம். அதனு தேவரிகே பிரியனாகி தானே. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் சொல்றாரு. கர்த்தன ஹெழுதானே. நரிகளுக்கு குழிகள் உண்டு. நரிகளுக்கு குத்துகைகள் உண்டு. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு. ஆகாசத பட்சிகளுக்கு கூடு உண்டு. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்றார். மனுஷகுமாரனு தலையன்ன உறங்கி கொள்ளலு ஸ்தலவில்ல. ஹalleluya. ஹalleluya. பாருங்க. ஆதரிந்த தெரியுங்களா? கூடுகள் உண்டு ஆத்மாவில. ஆகாசத பட்சிகளுக்கு கூடு உண்டு. நரி மனுஷனை சாப்பிடுற நரிக்கு குழி உண்டு அவனுடைய ஆத்மாவில. மனுஷனன்னு தின்னுவ நரிகளுக்கு குத்திகைகள் உண்டு. ஆனா அத ரட்சித்த குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை ஒரு ஒரு ஸ்தலவன அநியாயமாக மார்பிட்டரு. என்னப்பா அப்படி வித்துட்டேன்னு சொல்லி கேட்டா. ஏனப்பா ஹக் மார்பிட்டல அந்த கேளுதரு. கர்த்தருக்காக நான் நஷ்டமானாலும் அது லாபமாகும். கர்த்தருக்காகி லாபவாததன நஷ்டமாகி எண்ணிஸ்தேனே அந்த ஹெளுதரு அவரு. ஹalleluya. ஹalleluya. அப்படியே கர்த்தர் மாத்திட்டே வரார். அதே ரீதியாகி கர்த்தனு மாடிதானே. இன்னைக்கு துபாயில இருக்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்பட்டது. ಆದರೆ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಅಮೌಂಟ್ ಬೇಕಾಗಿತ್ತು. ಅಂದ್ರೆ ಜಾಯಿಂಟ್ ಅಮೌಂಟ್ ಆಗಿ ಕೆಡಕನಾರು. ಜಾಯಿಂಟ್ ಅಮೌಂಟ್ ಬೇಕಾಗಿತ್ತು ಅಲ್ಲಿ. ಅದು ಸುಲ 1000 ಕೋಟಿಗಳಿಗೆ ಮೇಲೆ ಬೇಕು. ಅದು ಸುಮಾರು 1 ಲಕ್ಷ ಕೋಟಿ ಆಗಿತ್ತು. 1000 ಕೋಟಿ ಆಗಿತ್ತು. ಆನಾಲ ಅದು ಅವರಿಗೆ ಅದಕ್ಕೆ ಅಂತ ಪೇಪರ್ಸ್ ವರ್ಕ್ ಎಲ್ಲಾ ಕರೆಚಿತ್ತು. ಆದ್ರೆ ಆತನಿಗೆ ಆ ಒಂದು ಪೇಪರ್ಸ್ ಎಲ್ಲಾ ಸ್ವಂತವಾಗಿ ಸಿಕ್ತು. ಹೀಗೆ ದೇವನಿಗಾಗಿ ನಷ್ಟವಾಗುವಂತೆ ಇಲ್ಲಿ ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ನಷ್ಟವಾಗುವಾಗ ಕರ್ತನದ ಲಾಭವಾಗ ಮಾತ್ರ ಕರ್ತನದನ್ನು ಲಾಭವಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. ನೀ ನಾಟಕಾಮಿಯೇ 2 ಗಂಟೆ ನೇರಂ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಇರಕ ನೀ ಲಾಭವಾ ಪಾತ್ಯನಾ. ಭಾನುವಾರದಂದು ನೀವು ಕರ್ತನ ಸಮೂಹಕ್ಕೋಸ್ಕರ 2 ಗಂಟೆಗಳ ಕಾಲವನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ಎಪ್ಪಡಿ ಆಗುಂಡು ವಾಕ್ಯಲೆ ಲಾಭತೆ ಉಂಟು ಪಡುವ ಹೇಗಾದರೂ ಮಾಡಿ ನೀನು ಸಭೆಗೆ ಬರುವುದಾದ್ರೆ ಕರ್ತನ ಇದನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾನೆ. 2 ನೇರ ಅವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕಾತಿರ್ಕ ಉನ್ನಾಲ ಮುಡಿಯಲೇನಾ. ಕರ್ತನ 2 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ನೀನು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕಾದಿರಲು ನಿನಗೆ ಸಾಧ್ಯವಾಗದೆ ಹೋದರೆ ಅವರು ಸಹಿತ ನನ್ಮೇಲೆ ನಂದ್ರಿ ಸೊಲ್ಲ ಮುಡಿಯಲೇನಾ. ಅವನು ಮಾಡುವ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನೀನು ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸದೆ ಹೋದರೆ ಎಪ್ಪಡಿ ಆಂಡವರು ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. ಹೇಗೆ ಕರ್ತನ ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. ಸಹೋದರನೇ, ಸಹೋದರನೇ, ಸಹೋದರಿಯೇ, ಸಹೋದರಿಯೇ, ಕರ್ತನೇ ಮುಳು ಮನದೋಡು ವಿಶ್ವಾಸಿ. ಕರ್ತನನ ಸಂಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ನಂಬಿಕೆ ಇಡು. ಮುಳು ಮನದೋಡು ವಿಶ್ವಾಸಿ, ಸಂಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಅದನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡು. ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀ ಆಶೀರ್ವದಿಸಿಕೊಳ್ಳುವ. ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀನು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಎನ್ನುವ ವಾಕ್ಯಲೇ ನಾನು ಪಾತವೆ. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದನ್ನು ಕಂಡಿದ್ದೇನೆ. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪಾತವೆ. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದನ್ನು ನಾನು ಆಂಡವರಿಗೆ ಕೇಳಕೊಂಡೋದು ಎಲ್ಲಾಮೇ ನನಗೆ ಕಡಚಿರಕ್ಕೆ. ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುವಾಗ ಎಲ್ಲವೂ ನನಗೆ ದೊರೆತಿದೆ. ಅವರೇ ಪಾದದತ್ರ போய் ಅಳುದು ಚೆಬಿಪೆ. ಆತನ ಪಾದಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಕುಳಿತು ನಾನು ಅಳುತ್ತೇನೆ. ನಾನು ಎಲ್ಲವತ್ತಿ ಪೆಟ್ಟುಕೊಂಡವೆ. ಎಲ್ಲವನ್ನು ಕರ್ತನಿಂದ ಪಡೆದುಕೊಂಡೆ. ಎಲ್ಲವತ್ತಿ ಪೆಟ್ಟುಕೊಂಡವೆ. ಎಲ್ಲವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡೆ. ಎಪ್ಪಡಿ ನಾನು ನಂದ್ರಿ ಕೆಟ್ಟವನಾಗ ವಾಳ ಮುಡಿಯಾದೆ.
நன்றி கட்டவனாக வாழ முடியாது. கர்த்தனிக்கு நான் ஸ்தோத்திரனாகி ஜீவிக்க சாத்தியமில்ல. ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்றவனா இருப்பேன். ஒவ்வொரு தினமும் நான் கிருதஜ்ஞனாகி ஜீவிசுத்தேனே. ஆனால் தான் எரிகோ பட்டணத்தை ஆறு தரம் சுத்தி வந்தாங்க. அதற்கோஸ்கரமாக எரிகோ பட்டணவன ஆறு பாரி திருகி வந்தரு. ஆறு நாள் ஆறு தரம் சுத்தி வந்தாங்க. ஆறு தினங்களு ஆறு பாரி அவரு சுத்து வரது வந்தரு. ஏழாவது நாள் ஏழு முறை சுத்தி வந்தாங்க. ஏழனே தின ஏழு சாரி சுத்திதரு. அது எதை குறிக்குதுன்னா, அது யாவதன சூச்சிஸ்தது கொத்தா, அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது நம்ம ஜெபிக்கணும். அதே கொனே பட்சம் ஒன்று கண்டுகளாதரும் கர்த்தன சமூகத்தில் பிரார்த்திப்பேன். நாத்திக்காம அதிகமான நேரத்துல ஆண்டோட சமூகத்துல காத்திருக்கணும். கர்த்தன சமூகத்துல அதிக சமயவன கழுதிதானே, அதுதான் ஆசீர்வாதத்துக்கு தகுதியாக. நான் ஆசீர்வாதங்களை படுத்துக் கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தன் ஒளியவனு. நீங்க மறந்தே போவாதீங்க, நீ மறையவேடி. யோசுவா புஸ்தகம், யெகோஷுவன புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரம் ஐதனே அத்தியாயம் ரெண்டு மூணு இரண்டு மூணு அமேன். யோசுவா இரண்டாவது முறை விருத்த சேதனம் பண்ணுகிறான். யோசுவா இரண்டாவது முறை விருத்த சேதனம் பண்ணுகிறான். யெகோஷுவனு எரடனே சாரி திருகி சுன்னதி மாடிக்கொண்டனு. ஏ யாக்கே உங்களுக்கு தெரியுமா, நீங்க கொத்தா எதுக்கு, யாக்கே நீங்க உங்களுக்கு தெரியுமா, நீங்க கொத்தா ஏ பைத்தியக்காரனா யோசுவா, யெகோஷுவா என்ன உச்சா, இல்ல இயேசு சொன்னாரே கர்த்தர் சொன்னாரே அது பைத்தியமா, அதோ இயேசு ஹெளிது ஆதனிக்கு உச்சா. மோசே பண்ண விருத்த சேதன ஜனங்கள் எல்லாம் வனாந்தரத்துல செத்து போனாங்க. நோடி மோசியும் மாடித வாக்தன மேரே சுன்னத்திய மேரே அவர் எல்லாரும் அரண்ய பிரதேசத்துல செத்து போறாங்க. அவருடைய பிள்ளைகள் தான் கில்காவுல வந்திருக்காங்க. அவர் எல்லாம் மக்கள் அவருக்கு விரோதிச்சிதுரு. அல படையாலும் யோசுவாவும் சமூகத்தில் ஒருவருக்கு அக்காலத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இந்த கற்கான கத்திகளை உண்டு உண்டாக்கி திரும்ப இரண்டாம் விசை இசவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு. ஆ சமயதல்லி யெகோவனு யெகோஷுவனிகே நீனு கல்லின சூறுகளிந்த மாடிக்கொண்டு இஸ்ரேலரல்லி திருகி சுன்னதி மாடு என்று ஹேளலு அவனு கல்லின சூறுகளனு மாடி கொண்டு சுன்னதி மாடிக்கொண்டனு. கர்த்தர் ரொம்ப நல்லவர், கர்த்தனு ரொம்ப ஒளியவனு, கர்த்தர் ரொம்ப நல்லவர், கர்த்தனு ரொம்ப ஒளியவனு. அவர் காட் டஸ் நாட் வாண்ட் கிளவர் பீப்பிள்ஸ், ஆதனிகே ரொம்ப சுருக்குள்ள ஜனரு பேக்கு, புத்திசாலிங்க அவருக்கு இஷ்டம் இல்ல, ஆதனிகே புத்திசாலிகளு பேக்காக, அறி உள்ளவங்க அவருக்கு இஷ்டம் இல்ல, ஞானவந்தரு பேக்கில்ல, அறி உள்ளவங்க அவருக்கு இஷ்டம் இல்ல, ஆதனிகே ஞானவந்தரு பேக்கில்ல. அவருக்கு புத்தி இராத பேதைகளை தான் அவர் லைக் பண்றாரு. புத்தி இல்லாத மூடரு ஆதனிகே பேக்கு. அத சொல்றவங்க உடனே கேக்குறாங்க, அதான் அவர் விரும்புறாரு. தேவரு ஹேளிதன ஹாகே சாச்சு தப்பதே யாரு மாட்டாரோ அவர் பேக்கு. அவர் காட் டஸ் நாட் வாண்ட் தி கிளவர் பீப்பிள் பட் ஹி ஃபார் தி கிளியன் பீப்பிள். நோடி தேவர ஜன தேவரிகே ஆதனு ஜானவந்தரு பேக்காகில்ல, ஆதன மாத்தனு கேளுவ ஜனரு பேக்காகிதாரே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிளியர் ஆத்துமா, ஸ்பஷ்டவாகி அர்த்தம் மார்க்கொள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர், கர்த்தனு ரொம்ப ஒளியவனு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, கர்த்தரின் அசாத்தியவாத காரியம் ஒன்றும் இல்லை. வேதைகளை கொண்டு ஞானிகளை கர்த்தர் வெக்கப்படுத்துவார். படவரன தெகுது கொண்டு கர்த்தனு அநேகரன நாச்சிகளோட நீ அவருக்கு பிரியமா இருந்தா போதும், நீனு நம்பிக்கஸ்தனாகிதரே சாப்பு, நீ அவருக்கு பிரியமா இருந்தா போதும், ஆதனுக்கு பிரியனாகிதரே சாப்பு. ஞானிகளை உண்ட கொண்டு வெக்கப்படுத்துவார், ஞானிகளனு நிம்மன தெகுது கொண்டு நாச்சிகளோட ஒளபடிசுதானே. நம்முடைய கர்த்தர் ரொம்ப நல்லவர், நம்ம தேவர் ஒளியவனு. 1978
1978 நான் ஒரு கோர்ஸுக்கு போயிட்டு இருந்தேன் டெல்லிக்கு நான் டெல்லிக்கு போகப்பதே அந்த கோர்ஸ்க்கு நான் போகும்போது கர்த்தரத்துல வேண்டிச்சேன் போகுவந்த சமயத்தில் நான் பாஸ் பண்றதுன்னா அனுப்பு இல்லைன்னா பெயில் ஆனால் அனுப்பாதீங்க ஆண்டவர் பாஸ் பண்றதுன்னா அனுப்புங்க இல்லைன்னா நிக்க வச்சிருங்க பாஸ்டர்களாகி நான் கழிச்சதை கழிச்சு இல்லாதே வேணாம் அந்த ஹேளுரு கர்த்தர்கிட்ட கேட்டுட்டேன் கர்த்தன் என்ன கேள்வி எப்படி அமிச்சிட்டார் ஹேகோ ஓதுரு என் மக அப்ப குழந்தையா பிறந்துக்குது ஒரு ஒரு பத்து நாள் குழந்தையா இருக்கலாம் சுமார் ஹத்து தினத ஒன்று மகு ஆகித நன் மக மிஸ்ஸஸும் போன்னு சொல்லிட்டாங்க நாங்க ஹோகோ அந்த ஹேளுரு நான் போயாச்சு ஹோகிதாய்த்து டெல்லிக்கு போயாச்சு டெல்லிக்கு ஹோதே அங்க அலி 46 centigrade. ஒரு நாளெல்லாம் ரோட்ல அந்த கேட்ல நின்னுட்டோம் ஒரு தினவெல்லாம் நான் பாகில பளியிலே காதிதேவு அடுத்த நாள் பாவம் பார்த்து உள்ள கூப்பிட்டாங்க மத்து நம்மنا ஐயோ பாப்பா அந்த ஏளி உலகே பிட்ரு அந்த கோர்ஸ் முடிஞ்சது மத்து ஆ கோர்ஸ் முகித்து அந்த எக்ஸாம் டைம் ஆனது ஆ பரீட்சை சமயம் வந்து ஒருத்தருக்கு ஒரு டேபிள் ஒரு சேர் ஒவ்வொருக்கும் ஒரு சமயம் ஐட்டிதுரு அந்த क्वेश्चन பேப்பரை பாக்கும்போது எனக்கு வெறுக்குது அந்த பிரச்சனை வந்து பத்திரிக்கையை நோடுவாக ஹாகே பெப்பாக்கி வந்து நான் முன்னால ஒரு அலுவலியான ஒரு ஆள் உட்கார்ந்துட்டிருக்கான் ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது எனக்கு வெறுக்குது அவனை பார்த்தோன்னே இன்னும் பயம் ஆயிப்போச்சு அவர் நான் நோடி இன்னும் நான் பயம் ஆயிட்டோம் இந்த டேங்க்ல உழுந்து ஏஞ்ச மாதிரி இருக்கிறேன் நான் நீர்நல்லி மூழ்கியதுல ஹெங்கிரத்தை ஹங்கிதே நான் அவ்வளோ பயம் ஆறு ரீதியாக பயவாக என்ன ஆண்டவரே நான் வந்தா பாஸ் பண்றதுன்னா அனுப்புங்க இல்லைன்னா அனுப்பாதீங்கன்னு சொன்னேன் இல்லையா இந்த பிரச்சனைகள் கேளுதுன்னு எனக்கு பரியோதோ அப்படின்னு கர்த்தர்கிட்
எல்லாம் எக்ஸாம் எழுதி வெளியே வந்தோம். எக்ஸாம் எழுதி வெளியே வந்தோம். பரீட்சை வந்த சமயத்தில் எல்லாரும் வந்து என்ன கேட்டாங்க, எல்லாரும் நான் கேளுதுரு உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்ததுன்னு கேட்டாங்க. நீ யாவ உத்தரவன தேடிக்கொண்டு வந்தீதே அந்த உங்களுக்கு கம்ப்ளீட் ஹைட்ராலிக் கம்ப்ளீட், அதாவது நீ தப்பா பண்றாங்க பண்ணிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. ராங் ராங்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தப்பு தப்பாகி பர்தீதே அந்த எனக்கு ரொம்ப வேதனையாச்சு. நான் ரொம்ப வேதனையாயிது. ஒரு இன்ஸ்ட்ரக்டர் தேடிக்கிட்டு போனேன். மத்த நான் அல் கேள்கொண்டு போதே நைட் எல்லாம் தூங்கல. நான் நித்ரையே இல்லல ராத்திரி எல்லாம். ஆனா மூணு தரம் டெல்லிக்கு போய் நான் ஆக்ராவே பார்க்கல. அதுல மூணு தினா டெல்லியில இது யாவ ஸ்தலம் வந்து நோடலிக்கு போகல. எப்படியாவது படிக்கணும்ன்ற ஒரே எய்ம் தான் எனக்கு. ஹேகாதரு மாடி நான் அது இது மாட்பேக்கு அனுக்கொண்டேன். சரி அந்த டைம்ல எனக்கு எல்லாம் எக்ஸாம் நான் முடிஞ்சு போய் அந்த இன்ஸ்ட்ரக்டர் போய் கேட்டேன். அனந்தர ஹோகி ஆ இன்ஸ்ட்ரக்டர் கேள்டே நானு நீ செஞ்சிருக்க தான் கரெக்ட்னு சொல்லி அம்ச்சிட்ட. நீ மாடிரோதே சரி அந்த ஹேளுதரு. எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆயி போச்சு. எனக்கு வந்து ஆச்சரியம் உண்டாயிது. அவங்க எல்லாம் அந்த 20 செகண்ட் வாட்டர் வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிட்டாங்க. நீ மைனஸ் பண்ணிக்கிற உண்டு தான் கரெக்ட். 20% ஒரு பர்திரோதல தப்பு நீ பர்திரோதே சரி அந்த ஹேளுதரு. இப்படியே நடந்துது. ஹலோ இப்படியே ஆச்சு. ஏ ரீதியாக ஆயிது. சில வருடங்கள் கடந்தது. கெலவு திங் வருஷங்களாதவு எங்களுக்கு ஒரு ஆபீசர் வந்திருந்தார். நான் வந்து ஆபீசர் இதுரு. அவர் கோல்ட் மெடலிஸ்ட். அவர் கோல்ட் மெடலிஸ்ட். அதாவது அந்த நாக்பூர் ட்ரெய்னிங்ல பிஎஸ்சி முடிச்சு பிஇ அதாவது ஒரு இன்ஜினியர் கோர்ஸ் முடிச்சு வந்திருக்கிறவர். அவரு பிஇ கோர்ஸ் அல்லி வந்து ஒள்ளிய வந்து பதவியை படுத்து கொண்டு வந்தவராகிதுரு. பிரசிடண்ட் கிட்ட அவார்டு வாங்கினவர். அவார்டு தகுதி கொண்டவரு. அவரு ரொம்ப கிளவர். ரொம்ப கிளவர். ரொம்ப புத்திசாலி. ஒரு நாள் அவர் வந்து ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்துட்டுகிறார். ஒரு தினம் ஒரு தரகத்தை انا தேடிக்கொள்ளதா இதரு. நான் எதுக்கும் அந்த பக்கம் போயிட்டேன். நானு ஆக அக்கடை ஹோக்தா இதே. ஏதோ ஒரு ஆங்கர் விசிட் பண்றதுக்காக போயிட்டேன். ஒரு வியக்தியை நோடணும் அந்த ஹோக்தா இதே. அங்க ஏறக்குறைய 50 ல இருந்து 70 பேருக்கு அந்த ஏர்க்ராஃப்ட்ட சுத்தி சூழ்ந்துட்டுகிறார். சுமார் 40-50 ஜன ஏர்க்ராஃப்ட் கள அவர் நின்னுதரு. அவங்க இருக்கும்போது அவர் இருந்த சந்தர்ப்பத்தில் என்னதான் பண்றாங்கன்னு சொல்லி அங்க கிட்ட போனேன். ஏன் மாட்டதா இதரோ நோடணும் அந்த ஹத்ர ஓதே. அந்த எங்க அதாவது எங்க ஆபீசர் அவங்க கிளாஸ் எடுத்துட்டுகிறார். ஆபீசர் வந்து அவர்க்கு தரகத்தியான தேடிக்கொள்ளதா இதரு. உடனே நான் பாத்து சொன்னேன். நான் அவர்ன நோடி ஹெல்தே. நீ டீச் பண்றத அத்தனை ராங்னு சொல்லி. நீ போதனை மாட்டறதெல்லாம் தப்பு அந்த ஹெல்தே. அங்க பெரிய பெரிய ஆபீசர்ங்க இருக்காங்க. அலி டட் டட் ஆபீசர்ஸ் இதரு. எங்க டிபார்ட்மென்ட் பீப்பிள்ஸ் இருக்காங்க. நம்ம டிபார்ட்மென்ட் ந சந்திர சஹாய் இதரு. கம் டு மை ஆபீஸ் னு சொல்லிட்டார். நம்ம கோணேக் பாஹந்த கரதரு. நான் உள்ள போனே. ஓதே. போன பிற்பாடு ஓத்மேலே
எப்படி இவ்வளவு பேர் மத்தியில அவமானப்பட்ட இஷ்டு மந்தி முந்தே நீ ஹேகே நான் அவமானப்படுத்தியா நான் சொன்னேன் நான் ஹேழ்தே பி சிக்ஸ் புக்ல அட்வான்ஸ் ஆ போனதுனால இவக விஜ்ஞானவு ஹெச்சாகிருவதிந்தாகி ஆனால பூமியில பூமியில போகும்போதே ஏதாச்சும் ஷார்ட் சர்க்யூட் ஆனா பைலட்ட காப்பாத்துறதுக்காக இந்த சிஸ்டத்தை பூமியிலே வச்சிருக்கிறாங்க மத்து இ பூமி மேலிந்த ஹாகெ ஆ ஒந்து சலிசுவந்த சந்தர்ப்பதலி ஒந்து வேளை அதுக்கு யாவதாதரு ஹானி உண்டாகுவந்த சந்தர்ப்பதலி காப்பாடலிக்கே பேகாதந்த வசதி கூட மாடல்பட்டிதே அது எப்படினா எங்கயாச்சும் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆச்சானா அது ஹேகாதர லேனல ஒரு ஸ்வல்ப ஏட் ஆதரே ஆ காடிகே உடனே மெயின் காட்ரேஜ் பஸ்ட் ஆகும் தக்ஷணவே அது என்னாகுதுன்றே பிளாஸ்ட் ஆகுதே அப்புறம் கேனாபி காட்ரேஜ் உடஞ்சி தூர போயிடும் மத்து இது ஏரோப்ளைன் தோ அவருக்கு சென்னா கொத்து எல்லாம் அப்புறம் இஜெக்ஷன் காட்ரேஜ் தூக்கினா அது மேல போகும் மத்து மேல இருந்த காரிய கூட ஆகி அதுக்கு மேல பேராசூட் காட்ரேஜ் உடச்சு பைலட் மேல தூக்கிட்டு மத்து பேராசூட் அந்த ஏன் ஹேழ்த்தீவி அது பண்ணிட்டு உடது மேல்கடை ஆகி ஆர்கொண்டு ஹோக்தார் அவரு கிரவுண்ட்ல இருக்கும் போதே கிழகடை இருவாகலே இப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸ் ஆக பைலட்டை காப்பாத்துறதுக்காக இப்ப சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு ஈ ரீதியாகி ஆ ஒந்து பைலட் ந ரக்ஷிசோதுக்கோஸ்கரவாகி அட்வான்ஸ் ஆக அவருக்கு சகாயக வஸ்திர விநியாசங்களை கொட்டிருக்காரு ஹalleluya ஹalleluya அப்ப அந்த அந்த ஆபீசர் கிட்ட சொன்னேன் அனந்தர ஆபீசர் அவருக்கு ஹெல்தே தி இஜெக்ஷன் ஷீட் will be இஜெக்ஷன் இஜெக்ஷன் ஷீட் வந்துட்டு இஜெக்ஷன் ஷீட் will be இஜெக்ஷன் தி மெக்கானிசம் வைல் தி ஏர்கிராஃப்ட் இஸ் ஆன் தி கிரவுண்ட் இஸ் தி டேஞ்சர் அட் தி ஆக்யுபைட் எனி பர்சன் தி விசினிட் ஆஃப் தி காக்பிட் எக்ஸ்ட்ரீம் கேர் மஸ்ட் therefore be taken ensure that firing mechanism ee tara maatadidaitu ee reethi adanta vasthe alli maadalpattittu idu 78 la padichathu idu airtech alli odirod avaru 78 la odidu 78 ralli ippo ee tara sonna inda vaartha sonna odane ee reethiyak nan helida takshana officer endu second kodutta officer bande nan kaiyala na hage hidu kulkidru avaru gnani அவர் தும்பா புத்திவந்த ஜானி நான் பேதே நான் நோடற ஏனோ அறியதவன் அவர் நிறைய படிச்சவர் அவர் சன்ன கோதிதரே நான் ஒண்ணு படிக்காதவன் நான் ஏனோ ஓதல இல்ல ஆனால பேதைகளை கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்தும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆ இந்த ரீதியா அஜ்ஞானிகளை தேகது ஞானவந்தரன ஞானஹீனராக மாடுதானே ஆக ஏழைகளை கொண்டு பணக்காரனாக மாத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் படவரந்து கர்த்தனு ஐஸ்வர்யவந்தரனாக மாடுதானே சாபமுள்ளவனை ஆசீர்வதிக்க தான் இயேசு வந்திருக்கிறார் சாபக்ரஸ்தரன ஆசீர்வதிசுகதுக்கோஸ்கர இயேசு வந்திதானே வியாதிகாரன சுகமாக தான் இயேசு வந்திருக்கிறார் வியாதிகிரஸ்தரன சௌக்கியகொளிசுவதற்காக இயேசு நீங்க அவரிடத்துல கேட்கும்போது நீவு ஆத்தன பழியலி கேளுவாக நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நீவு ஹொந்திக்கொள்ளலு சாத்தியம் நீங்க விசுவாசத்தோடு நீ நம்பிக்கையில பெற்றுக்கொள்ளணும் அதன ஹொந்திக்கொள்ள ஆனா அதுக்கு முன்னால நீங்க சுத்தமாவணும் அதுக்கு முன்னே நீ சுத்தமாகவேக்கு உடைய ஆத்மா ஆண்டவருடைய வசனம் வைக்குவதற்காகவும் ஆசீர்வாதம் நிரம்புவதற்காகவும் ஆத்மா வாழ்வதற்காகவும் புதலன் ஆத்மா சுத்தமாகணும் நீ ஆத்மாவு தேவர வாக்கியவனா ஒண்டிக்கொண்டு நம்ம ஜீவிதத்தில் இரபேக்கற நீவு முதல்ல பவித்ரராகவேக்கு சுத்திகரிசல்படவேக்கு நம்ம ஆத்மாவு உச்சிவசகொள்ளவேக்கு கிளவரா இருக்க பாக்காது கிளவரா ரொம்ப கிளவரா இருக்க பாக்காது ரொம்ப புத்திவந்தராகிருவேன் கடவுளுக்கே அல்வா கொடுக்க பாக்காது தேவர்கே அல்வா கொடுத்தாரு ரொம்ப பேர் அல்வா கொடுக்கறாங்க ஒவ்வொரு கொடுத்தா இருக்காரு அவர் கொடுத்தாருன்னா என்ன கிரியாவும் அவர் கொட்டுற நீ என்ன ஆகிய கொத்தா அவர் கொடுத்தா என்ன ஆகும் ஆத்தன் கொட்டுற ஹலோ ஆண்டவர் ஆகிய இயேசுக்கு நீ அல்வா கொடுக்க நினைக்காத ஹலோ கர்த்தனாத இயேசு கிறிஸ்துவுக்கே நீ அல்வா கொடுவேடா அவருக்கு என்ன வேணுமோ எடுத்து முதல்ல வை ஆதனுக்கு ஏன் வேக்கோ அதை நான் சித்தம் ஆடுக்கோ ஐயா கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தயாரிக்குது ஐயா சொல்ப எண்ணெய் சொல்ப ஹிட்டு மாத்திரம் இது எலியா சொல்றான்
ஏலியா எழுதா போய் எனக்கு முதல்ல செஞ்சு கொண்டு வா ஏ ஆசிட்டல் முதல்ல எனக்கு ரொட்டி மாடு கொண்டு வந்து எனக்கு முதல்ல செஞ்சு கொண்டு வா முதல்ல நனைத்து கொண்டு வா அவ கீழ்ப்படிஞ்சா ஆக்கி விதையளாதளு அவ விசுவாசித்தா நம்பிக்கைட்டளு அந்த கொஞ்சம் மாவு ஆ ஸ்வல்ப ஹிட்டு ரெண்டு அடை தான் ஆவோ அது எரடு ரொட்டி மாத்திரம் அல்ல ஒரு அடியே செஞ்சு அதன சிக்க சிக்கதாக கொண்டு போய் கொடுத்தா ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಕೊಟ್ಟಲು ಆ ಒಂದು ಪಾಕರ ಬಂದು ನೋಡಿದ್ರೆ ಅಂದ ಮಾವು ಅಪಡಿಯೇ ಇರುತ್ತೆ ಆ ಹಿಟ್ಟು ಹಾಗೆ ಇದೆ ಅದು ಕೊರೆಯಲ್ಲ ಕೊರದೇ ಆಗಿ ದೇವರಿಗೆ ಮೊದಲು ಕೊಡುಕಬಹುದು ದೇವರಿಗೆ ಕೊಡುವಾಗ ನಿಜವಾಗಿ ವಾಳ್ಕೆಯಲ್ಲ ಕೊರವಿಲ್ಲಾಮ ಆಶೀರ್ವದಿಪಾ ಅಂತನ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿನಗೆ ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ ಹಲ್ಲೆಲೂಯ 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 ನನ್ನ ವಾಳ್ಕೆಯಲ್ಲ ನಾನು ಪಾತ್ರಿಕರೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನು ನನ್ನ ವಾಳ್ಕೆಯಲ್ಲ ಪಾತ್ರಿಕರೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಅಂತ ಕೊಡುಕಬಹುದು ನೀನು ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಕೊಡುವಾಗ ನೀ ಆಶೀರ್ವಾದ ಮಾಮಾ ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಗುಣಗುಣದ ಕೊಡಕಾದ ಗುಣಗುಣದ ಕೊಡಬೇಡ ಕೋದ ಏದೋ ವೇದನೆ ಪಟ್ಟಿನ ಕೊಡಕಾದ ವೇದನೆ ಪಟ್ಟು ಕೊಡಬೇಡ ಧಾರಾಳಮಾ ಕೊಡು ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಧಾರಾಳಮಾ ಕೊಡು ಕ್ರಿಸ್ತಿ ಧಾರಾಳಮಾ ಕೊಡುತ್ತಾನೆ ಸ್ತ್ರೀ ಬ್ರದರ್ ಅವರು ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಧಾರಾಳಮಾ ಆಂಡವರು ಕೊಟ್ಟಿರಕರೆ ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಆ ಧಾರಾಳಮಾ ತರ ಅವರು ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವನ್ ಧಾರಾಳಮಾ ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವರು ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಬಿಸ್ಕಿ ಬಿಸ್ಕಿ ಪಾಕರೆ ನೀನು ಹಾಗೆ ಇಸ್ಕಿ ಇಸ್ಕಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀಯಾ ಉನಕ ಅಪಡಿ ಪಾಕರೆ ನಿನಗೂ ಹಾಗೆ ದೇವರು ಹುಡುಕಿ ಕರ್ನಾಟಕ ಕಡೆ ಪೈ ಸಿರ್ಚಾನ ಸಿರಿಕೋ ಕನ್ನಡಿ ಕಿಟ್ಟ ಮಿರರ್ ಕಿಟ್ಟ ಪೈ ಪಾತ್ರ ಸಿರ್ಚಾನ ಸಿರಿ ಕನ್ನಡಿ ಮುಂದೆ ಹೋಗಿ ನಗದ್ರೆ ಅದು ನಗುತ್ತೆ ಅಳಿದೇನ ಅಳು ನಾವ್ ಹತ್ರ ಅದು ಅಳುತ್ತೆ ಅದೇ ಮಾರಿ ತನ್ ಕರ್ತರ್ ಇಟ್ಟು ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕರ್ತನು ಹಲ್ಲೆಲೂಯ ಹಲ್ಲೆಲೂಯ ಎತ್ತನಿ ಪೇರ್ ಆಂಡವರ ಕಾಗ ಎಷ್ಟು ಮಂದಿ ಕರ್ತನಿಗೋ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಸ್ಟೀಫನ್ ಮೆಮೋರಿಯಲ್ ಪೆಂಟಿಕಾಸ್ಟಲ್ ಚರ್ಚ್ 9th ಕ್ರಾಸ್ ರಮೇಶ್ ನಗರ್ HAL ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ 37 9886728778